வணக்கம். இந்த வீடியோல புன்னை நல்லூர் மாரியம்மனுடைய வரலாறை பத்தி பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஃபேமஸான கோவில். ஆனா தென்கோடியில இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வடக்க இருக்கிறவங்களுக்கும் புன்னை நல்லூர் அப்படிங்கிற இந்த ஊரு எங்க இருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனா புன்னை நல்லூர்ல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு அப்படிங்கறத மட்டும் எல்லார் ஈஸ்வரியம்மாவுடைய புண்ணியத்தால அவங்க பாடின பாட்டால தெரியும். புன்னை நல்லூர் மாரியம்மா புவனம் போற்றும் தேவியம்மா, கண்டிருந்து எங்களையே கொஞ்சம் நீயும் பாருமம்மா அப்படி அந்த அம்மா பாடின பாட்டால புன்னை நல்லூர் மாரியம்மா அப்படிங்கிற இந்த சாமியோட பேரு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். எந்த பாட்டு பாடாம தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாரியம்மன் கோயிலையும் திருவிழா முடியவே முடியாது. சரி, உண்மையிலேயே புன்னை நல்லூர் எங்க இருக்கு, இந்த ஊருக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இந்த பேரும் பெருமையும் வாங்கின புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இப்ப கோயில் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது புன்னை மரங்கள் எல்லாம் நிறைஞ்சு போயிருந்த ஒரு காட்டு பகுதியா இருந்துச்சு. அதனாலதான் புன்னை மர காடா இருந்த இந்த ஊருக்கு புன்னை நல்லூர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக இந்த சாமியுடைய ஒரு அற்புதத்தை பத்தி நமக்கு சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். ஆதிபராசக்தி அப்படிங்கிற பழைய படத்துல மேஜர் சுந்தரராஜன் ஒரு வெள்ளக்காரர் போல குதிரையில வருவாரு. அவர் வந்து மாரியம்மன் கோயிலை பார்த்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாரு. அப்ப இந்த கோயில் இருக்க கூடிய மாரியம்மாவுக்கு தானாகவே முத்து முத்தா வியர்வை துளிகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மேஜர் சுந்தரராஜன் நம்ப மாட்டாரு. அதுக்கப்புறமா பூசாரியை வச்சு அம்மனையே சோதிச்சு பார்க்க சொல்லுவாரு. அப்படி அந்த வியர்வை துளிகளை பூசாரி தொடைக்க தொடைக்க மேஜர் சுந்தரராஜனுடைய முகத்துல பூரா அம்மை முத்துக்களா கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிக்கும். கடைசியா அவருடைய கண் பார்வையே பறி போயிடும். அதுக்கப்புறமா அவர் சாமியை கும்பிட்டு மன்னிப்பு கேட்கும் போது அந்த கண் பார்வையை சாமி திரும்ப கொடுப்பா அப்படின்னு பார்த்திருப்போம். இப்படி அந்த படத்துல காட்டப்பட்ட அந்த அற்புதம் முத்து முத்தா வியர்வை துளிகள் வரக்கூடிய அந்த விஷயம் நடக்கிறது இந்த புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில்ல தான். அதனாலதான் இந்த மாரியம்மாவுக்கு பேரு இங்க முத்து மாரியம்மா. முத்து முத்தா அவளுக்கு வியர்வை வர்றது மட்டும் இல்லாம முத்து போட்டு இங்க வந்து சேரக்கூடிய பக்தர்களுடைய அந்த அம்மை முத்துக்களை பூரா குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறதுலயும் இந்த அம்மா மிகப்பெரிய கெட்டிக்காரி. எப்படி திருச்சி பக்கம் எல்லாம் இப்படி அம்மா போட்டுருச்சுன்னா, சமயபுரம் கோயில்ல போய் கிடையா கிடந்து அந்த பிரகாரங்கள்லயே இருந்து அம்மையை குணப்படுத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி முன்னால காலத்துல எல்லாம் அம்மா போட்டுருச்சுன்னா இங்க புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுடைய பிரகாரங்கள்லயே தங்கி இருந்து அந்த அம்மை முத்துக்கள்லாம் குணமானதுக்கு அப்புறமா தான் பக்தர்கள் வீட்டுக்கு போவாங்களா. இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கோயில்ல மூலவரா இருக்கக்கூடிய மாரியம்மாவுக்கு எந்த ஒரு அபிஷேகமும் பண்ண மாட்டாங்க. பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், மஞ்சள் தண்ணி ஊத்துறது இப்படி எந்த ஒரு அபிஷேகமுமே கிடையாது. ஆனா நான் முத்து மாரியம்மன் கோயில்ல புன்னை நல்லூர்ல இப்படி அபிஷேகங்கள் நடக்கிறத பார்த்திருக்கனே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த அபிஷேகங்கள் நடக்கிறது எல்லாமே இங்க மூலவரா இருக்கக்கூடிய முத்து மாரியம்மாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை அம்மனுக்கும், அதே நேரத்துல முத்து மாரியம்மாவுடைய உற்சவர் சிலையா இருக்கக்கூடிய சின்ன பஞ்சலோக சிலைக்கு மட்டும்தான் அப்படி அபிஷேகங்கள் நடக்கிறத உங்களால பார்த்திருக்க முடியும். மூலவரா இருக்கக்கூடிய அந்த சாமிக்கு எந்த ஒரு அபிஷேகமும் பண்ண மாட்டாங்க. ஆனா எத்தனையோ ஊர்ல சின்ன சின்ன கோயில்கள்ல கூட சாமிக்கு எத்தனையோ அபிஷேகங்களை பண்ணி அழகு பாக்குறாங்களே, ஏன் இவ்வளவு பெரிய கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க இருக்கக்கூடிய மூலவர் சிலையானது ஒரு கற்சிலை கிடையாது, அது புத்து மண்ணாலேயே செய்யப்பட்ட ஒரு சிலை. புத்து மண்ணால செய்யப்பட்ட சிலை அப்படிங்கறதுனாலதான் அந்த சிலைக்கு எந்த ஒரு அபிஷேகத்தையும் நம்மளால பண்ண முடியாது, மஞ்சள் தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்த முடியாது. சரி, அப்படின்னா அந்த மாரியம்மாவுக்கு பூசைகளும் அர்ச்சனையும் மட்டும்தானா, அவளுக்கு எந்த ஒரு அபிஷேகமுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டா, அபிஷேகம் உண்டு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மண்டல காலமானது அவளுக்கு தைலக்காப்பு அபிஷேகம் நடக்கும். அந்த தைலக்காப்பு நடக்கும் போது 48 நாட்களும் இந்த புன்னை நல்லூர் மாரியம்மா ரொம்பவே உக்கரமான சாமியா இருப்பா. அவளை நம்ம கண்கொண்டு பார்க்க முடியாது, அதுக்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல எல்லாம் சாமி கும்பிடுறதுக்காக ஒரு வெள்ள துணியில சாமியுடைய உருவத்தை வரைஞ்சு வச்சு, எப்படி நம்ம கோயில் கொடிமரத்துல கொடியேற்றும் போது சாமியுடைய உருவம் வரையப்படுதோ, அதே மாதிரி ஒரு வெள்ள துணியில வரைஞ்சு வச்சு அதுல மாரியம்மன் ஆவாகனம் பண்ணி அவளுக்கு தான் பூசைகளும் அர்ச்சனைகளும் நடந்து வரும். அதே சமயத்துல 5 வருஷம் கழிச்சு இப்படி தைலக்காப்பு வாங்கக்கூடிய மாரியம்மாவுக்கு சாம்பிராணி தைலம், ஜவ்வாது, புனுகு சட்டம் இதெல்லாம் போட்டு அம்மனுடைய அந்த திருமேனிக்கு இன்னமுமே மெருகேத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி உக்கரமா சாமி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல சாமியுடைய உக்கரத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்குள்ள உள் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தொட்டி வைக்கப்பட்டிருக்கும். அதுல பக்தர்கள் கொண்டு வந்து தண்ணி ஊத்தும் போது தேவியுடைய அந்த உஷ்ணமானது குறையும் அப்படின்னு
அப்படின்னு நம்பப்படுது. இப்ப இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் உருவான வரலாறை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலானது மராத்திய மன்னர்களால உருவாக்கப்பட்ட கோயில். தஞ்சையில சோழ நாட்டுல உருவான கோயிலாவே இது இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கோயில் மராத்தியர்களால தான் கட்டப்பட்டுச்சு. அப்படின்னா சோழ மன்னர்களுடைய காலத்துல இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, சோழர்களுடைய காலத்துக்கு முன்னாலேயே புராண காலத்திலேயே இங்க கோயில் இருந்திருக்கு. ஒரு சமயத்துல தஞ்சகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமானுடைய சக்தியாலையும் அது போக அஷ்ட சக்திகள் எட்டு தேவிகளுடைய சக்தியும் சேர்ந்தா தான் என்னை அழிக்க முடியும் அப்படின்னு வர வாங்கி வச்சிருந்த தஞ்சகன் அப்படிங்கிற அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து இறங்கின சிவபெருமான் எட்டு திசைகள்லையும் எட்டு சக்தி அவதாரங்களை நிர்மாணம் பண்ணி நடுவுல வச்சு அந்த தஞ்சகனை அழிச்சு முடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக தஞ்சாவூருடைய கிழக்கு பகுதியில இந்த புன்னைநல்லூர் மாரியம்மா புராண காலத்திலே வந்துட்டா, ஆனா அப்போ புன்னைநல்லூரும் பறக்கல, அவளுக்கு பேரு புன்னைநல்லூர் மாரியம்மானு இருக்கல. சோழர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் சிவபெருமான் உருவாக்கி வச்சிருந்த அந்த எட்டு சக்திகளையும் அவங்களுடைய எல்லச்சாமிகளா வச்சு கும்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி சோழர்கள் எட்டு திசையிலையும் எட்டு பெண் தெய்வங்களை தேவிகளை அவங்களுடைய எல்லை தெய்வங்களா காவல் தெய்வங்களா வச்சிருந்தாங்க அப்படிங்கறத சோழ சம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக சோழர்களுடைய காலத்திலையும் இந்த மாரியம்மனுடைய வழிபாடு இருக்கத்தான் செஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பல காலங்கள் கழிச்சு அங்க மாரியம்மனுடைய வழிபாடு இல்லாம போகுது. கோயில் இருந்த இடமெல்லாம் காடு மண்டி போகுது. புன்னை மர காட்டுக்குள்ள அந்த கோயில் இருந்த தடமே தெரியாம அழிஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு சோழ ஆட்சி எல்லாம் முடிவுக்கு வந்து தஞ்சாவூர்ல நாயக்கர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது நாயக்கர்களை தோற்கடிச்சு மராத்தியர்கள் வந்து தஞ்சாவூருடைய ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட மராத்தியர்களுடைய காலத்துலதான் இந்த கோயிலானது புன்னைநல்லூர் அப்படிங்கிற ஊரானது உருவாக ஆரம்பிக்குது. சாமிக்கு கோயிலானது கட்டப்படுது. சரி, மராத்திய மன்னர்கள் எப்படி இந்த கோயிலை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, 1680 இந்த தஞ்சாவூரை வெங்கோஜிராவ் மகாராஜா அப்படிங்கிற மராத்திய மன்னர் ஆண்டுகிட்டு வராரு. அவர் சோழர்கள் போலவே எப்படி அவங்க பெண் தெய்வங்கள் மேல அதீத பக்தி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரியே இந்த மராத்திய மகாராஜாவும் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சமயபுரம் கோயிலுக்கு போய் அங்க சாமி கும்பிட்டு வர்றத ஒரு வழக்கமாவே வச்சிருந்திருக்காரு. அப்படித்தான் ஒரு சமயத்துல அவர் சமயபுரம் கோயிலுக்கு போய் அங்க சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி சமயபுரம் கோயிலையே தங்கிட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, அவர் சமயபுரம் கோயில சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் தஞ்சாவூரை நோக்கி வந்துகிட்டு இருக்கும் போது வல்லம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் தங்கி இருந்தாருன்னு சொல்றாங்க. எது எப்படியோ இப்படி சமயபுரம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வெங்கோஜி மகாராஜா திரும்ப போகணும்னு நினைக்கும் போது அன்னைக்கு ராத்திரியில அவருடைய கனவுல புன்னைநல்லூர் காட்டுக்குள்ள மாரியம்மா நான் குடியிருக்கிறேன், சமயபுரம் வரைக்கும் வந்து சாமி கும்பிட வந்த மகாராஜா புன்னைவன காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணையும் வெளிக்கொண்டு வந்து எனக்கு கோயில் கட்டு அப்படின்னு இந்த சாமி புன்னைநல்லூர்ல இருக்கக்கூடிய மாரியம்மா சொன்னதாகவும் அதை கேட்டுக்கிட்டு மகாராஜா தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அனுப்பி வைக்கும் போது மாரியம்மன் சொன்ன அந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ள ஒரு புத்து மட்டும்தான் இருந்துச்சு. அதுல சின்ன பசங்கள்லாம் பால் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சொல்லப்படுது. எப்படியோ மகாராஜாவுக்கு அந்த புத்து தான் மாரியம்மன் சொன்ன இடம் அப்படின்னு தெரிய வந்து அங்க வந்து சாமிக்கு சின்னதா ஒரு கோயில் கட்டி அவர் கும்பிட ஆரம்பிச்சாரு. இப்படித்தான் அந்த புன்னைமர காட்டுக்கு தஞ்சாவூர் நகரத்துல இருந்து பாதை அமைச்சு கொடுத்து அந்த இடத்தையே ஒரு ஊராக திருத்தி புன்னைநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரானது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மக்கள் எல்லாரும் இந்த மாரியம்மனை கும்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதே மராத்திய வம்சத்துல வந்த துளஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜா 1720-30 ஒரு துளஜா ராஜா இருந்திருக்காரு. 1780 ஒரு துளஜா ராஜா இருந்திருக்காரு. இதுல எந்த ராஜா அப்படிங்கறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா கோயில்ல சொல்லப்பட்ட அந்த ஸ்தல புராணத்தின்படி 1780 இருக்கக்கூடிய துளஜா ராஜாவுடைய மகளுக்கு திடீர்னு நிறைய அம்மை போட்டு அவங்களுக்கு கண் பார்வையே போயிருச்சு. அவங்களால அந்த அம்மையுடைய அந்த முத்துக்களுடைய சூட்டை எல்லாம் தாங்க முடியாம அவங்க கண்ணுல இருந்து ரத்தமெல்லாம் கூட வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அந்த மகாராஜா துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருடைய கனவுல ஒரு சின்ன பொண்ணு மாதிரி மாரியம்மா வந்து தன்னை வந்து புன்னைநல்லூர் கோயில்ல கும்பிட்டு அவருடைய மகளுக்காக பிரார்த்தனை பண்ணினா இந்த அம்மை நோயை குணப்படுத்தி அவங்களுக்கு கண் பார்வையை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சாமி சொன்னதாகவும் அதே மாதிரியே இந்த மராத்திய மன்னர் போய் சாமி கும்பிட்டு அவருடைய மகளுக்கும் அந்த கண் பார்வை திரும்ப கிடைச்சதுனால அந்த துளஜா அப்படிங்கிற ராஜா தான் இந்த கோயிலை எடுத்து கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 1800 ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்சி பண்ண இரண்டாம் சரபோஜி மகாராஜா தான் இந்த கோயில இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி பெரிய மகா மண்டபம், முன்கோபுரம், நர்த்தன மண்டபம், பெரிய இரண்டாவது பிரகாரம் இது அத்தனையுமே கட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சவர். இன்னைக்கு நம்ம
கோயில்ல போய் பார்த்தாலும் இந்த கோயிலுடைய வெளி சுற்று சுவர்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ள வந்த மாதிரி நமக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலை எல்லாமே மராத்தியர்களுடைய கட்டிடக்கலை தான். உள்ள போய் கோயிலுக்குள்ள நம்ம பார்த்தா தான் கோயிலுடைய விமானங்களை கோயிலுடைய கோபுரங்களை பார்த்தா தான் அது நம்ம ஊர் கட்டடக்கலை படி இருக்கும். மற்ற எல்லாமே இது மராத்தியர்களுடைய கட்டடக்கலை மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கும் போது கோயிலை சுத்தி பெரிய பெரிய தூண்களா வச்சு நிறைய பிரகாரங்கள் இருக்கும். இந்த பிரகாரங்கள்ல எல்லாம் அந்த காலகட்டத்தில் இப்படி கோடை காலங்கள்ல எல்லாம் அம்மை போட்டவங்க எல்லாரும் நிறைய பேர் இங்க வந்து தங்கி இருந்து அந்த அம்மை முத்துக்கள்லாம் குணமானதுக்கு அப்புறமா தான் இங்க இருந்து கிளம்பி போவாங்களாம். அந்த சமயத்துல எல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய நம்ம உஷ்ணத்தை எல்லாம் குறைச்சு அம்மன் நம்முடைய உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில்ல வெளி தொட்டி உள் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும். அதுல நிறைய தண்ணிகளை கொண்டு வந்து இந்த மக்கள் எல்லாம் சேர்த்து அம்மனை குளிர்விச்சு எங்களுடைய உடம்பையும் இதே மாதிரி குளிர்விச்சு கொடுத்தாயி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படியாக புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் உருவான கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய சாமியுடைய சிலையை பார்க்கும்போது சிலையானது நம்ம மற்ற கோயில்ல பாக்குற மாதிரி ஒரு மாரியம்மாவுடைய முழு உருவச்சிலை மாதிரி இருக்குது. முதன் முதல்ல இந்த கோயில் உருவாகும் போது ஒரு புத்து மட்டும்தான் இருந்துச்சு. அந்த புத்தை சுத்தி தான் கோயில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. இப்படி புத்தாக இருந்த அந்த உருவமானது எப்படி மாரியம்மனா மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல 1700களில் சதாசிவ பிரம்மேந்திர சாமி அப்படிங்கிறவரு ஒரு நிர்வாண சாமியாக அத்தனையையும் தொடர்ந்து ஒரு மௌன சாமியாக இருந்து எந்நேரமும் சிவசிந்தனையிலேயே இருக்கக்கூடிய ஒரு பக்திமானா இருந்திருக்காரு. அவராலதான் கோயில்ல இருந்த அந்த புத்தானது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாரியம்மனுடைய சிலையா உருவாக்கப்பட்டுச்சு. அவர் அந்த புத்து மண்ணோட சேர்த்து அஷ்டகாந்தம் சொல்லப்படக்கூடிய சாம்பிராணி, புனுகு, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோசர, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இதையெல்லாம் சேர்ந்து புத்து மண்ணோட சேர்த்து இந்த சாமியுடைய உருவத்தை வடிச்சு கொடுத்து பக்தர்களால ஒரு புத்து ரூபத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மா மேல அந்த அளவுக்கு பக்தி செலுத்த முடியுமா, அவங்களுக்கு பக்தி செலுத்துறதுக்கு சாமியை போய் அடைகிறதுக்கு சுலபமான வழி வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாரியம்மனுடைய உருவத்தை அவர் வடிவமைச்சு கொடுத்தாரு. அதே சமயத்தில் அவருடைய உடம்புகள்லையுமே அம்மா முத்துக்களை போட வச்சு அந்த முத்துக்களை குணப்படுத்தும் விதமாக அந்த புத்து மண்ணை எல்லாம் எடுத்து அவருடைய மேனியில தடவ சொல்லி பிரம்மஞானியாக பிரம்மரிஷியாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த கையால தன்னுடைய இந்த உருவமானது இந்த கோயில்ல பிரதிஷ்டை பண்ண பண்ணணும் அப்படின்னு சாமியே கேட்டுக்கிட்டதுனால அந்த சதாசிவ பிரம்மேந்திர சாமி இன்னைக்கு புன்னைநல்லூர்ல இருக்கக்கூடிய இந்த மாரியம்மனை நமக்காக அந்த புத்து மண்ணாலேயே பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. புத்து மண்ணால சாமியுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணது மட்டும் இல்லாம ஜன ஆகர்ஷண யந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு யந்திரத்தையும் சாமிக்கு பக்கத்திலேயே இந்த பிரம்மேந்திர சாமிகள் நமக்காக பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த கோயில்ல பிள்ளையாரப்பா, முருகரு, காத்தவராயன் சாமி, பூரண புஷ்கலா தேவிகளோட இருக்கக்கூடிய ஐயனார் சாமி, பேச்சியம்மா, லாட சன்னாசி, மதுர வீரசாமி, முன்னோடியான் சாமி, நாகர் சாமி, இப்படி நிறைய சாமிகளும் இருக்காங்க. இந்த கோயிலுடைய திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆடி மாசம் பூராமே இந்த கோயில் களைகட்டி நிற்கும். ஆடி மாசத்துல வரக்கூடிய மூணாவது வெள்ளியில இந்த சாமிக்கு பூச்சொரிதல் விழா நடக்கும். இப்ப படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பூச்சொரிதல் விழால இந்த சாமியுடைய முகம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு கருவற பூராமே இந்த சாமிக்கு பூக்களாலேயே பக்தர்கள் எல்லாருமே நிறைச்சு விடுவாங்க. அதுபோக ஆடி மாசத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில முத்துப்பல்லக்கு இந்த கோயில நடக்கும். எத்தனையோ பல்லக்கு வைபவங்கள் எத்தனையோ கோயில நடந்திருந்தாலும் மிக பிரம்மாண்டமாக தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல வருஷா வருஷம் ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இந்த புன்னைநல்லூர்ல முத்துப்பல்லக்கு நடக்கும். அதுபோக ஆவணி மாசத்துல தேரோட்டம் நடக்கும். ஆவணி மாசத்துல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பூராமே ரொம்பவே சிறப்பா இருக்கும். நைட்டு 11 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். புரட்டாசி மாசத்துல தெப்ப திருவிழா நடக்கும். இந்த கோயில்ல கோயிலுக்குள்ளேயே ஒரு குளம் இருக்கும், கோயிலுக்கு வெளியவும் ஒரு பெரிய தெப்பம் இருக்கும். இந்த கோயில்ல எடுக்கக்கூடிய நேர்த்தி கடன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்கினி செட்டி தூக்குறது, வேப்பஞ்சாலை கட்டிக்கிறது, மாவிளக்கு போடுறது, உப்பு, மிளகு, நெல், இப்படி எல்லாத்தையுமே சாமிக்கு கொடுக்கறது. இந்த கோயிலுக்குள்ள வெள்ளக் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளமே இருக்கு. அந்த குளத்துக்குள்ள பக்தர்கள் எல்லாம் நிறைய நேர்த்தி கடன் போட்டுக்கிட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா, குறிப்பா உடம்புல நிறைய கட்டிகள் இப்படி சொறி சிறங்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த கோயில்ல இருக்கக்கூடிய வெள்ளக் குளத்துல வந்து வெள்ளத்தை காணிக்கையா கொடுத்துட்டு போவாங்க. அப்படி செஞ்சா அவங்களுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் குணமாகும்னு சொல்றாங்க. இது போக 1000 கண்ணுடையாளா இருக்கக்கூடிய இந்த அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டா நிறைய கண்ணோய்களை எல்லாம் குணப்படுத்தி விடுவா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கோயில்லையே கோயம்புத்தூருக்கு பக்கத்துல பூர்வீகத்தை கொண்டிருந்த ராமலிங்க சுவாமிகள் தங்கி இருந்து அவருடைய தவ சக்தியால திருநீர்களை கொடுத்து எத்தனையோ தீராத நோய்களை எல்லாம் அம்மனுடைய பேரை சொல்லி இங்க தீர்த்து வச்சிருந்தாருனோ அவர் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணாரு. அதனுடைய முடிவாக 1950 இந்த கோயில்ல ஒரு குடமு
முழுக்கு விழா நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமியுடைய படத்தையும் இந்த கோயிலுக்கு போகும்போது நம்மளால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.